உலகத்திலே நாம் இழந்தால் திரும்ப பெற முடியாதது இரண்டே இரண்டு விஷயங்கள் தான். ஒன்று உயிர், இன்னொன்று காலம். உயிரை இழந்து விட்டால் திரும்ப பெற முடியாது. அதனை போன்று காலத்தை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னாலும் திரும்ப பெறவே முடியாது. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், இலங்கையிலே சீதாபிராட்டியார் இருக்கின்ற பொழுது அங்கே அனுமன் தூதுவனாக சென்றான். அப்பொழுது சீதாபிராட்டியார் சொல்லுகிறார், இந்த இப்பிறவிக்கு இரு மாதர்களை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தையை திருச்செவி சாற்றுவாய்ங்க. ஒரு சில நடிகர்கள் குத்தனாரா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு சின்ன கற்பனை. முதலாவது எம்என் நம்பியார் வரார், டாய் வேலைக்கு வரக்கூடிய நேரமா? மணி எத்தனை ஆச்சு தெரியுமில்லை? 10 மணி ஆச்சு. இதுக்கு மேல நீ கலவையை போட்டு பூச போறியா? சரியான நேரத்துக்கு வேலைக்கு வந்தா என் கம்பெனியில இரு, இல்ல கணக்க முடிச்சு போய்கிட்டே. நடிகர் எம் ஆர் ராதா அவர், என்னோட சிமெண்ட் வைக்கக்கூடிய விலை தெரியுமா? என்ன விலைக்கு விற்கிற தெரியுமா? மொட்டம் 460 ரூபாங்கிறோம். இந்த விலை கொடுத்துட்டு போறத சிமெண்ட சிந்திட்டு போனா கட்டுமா? நடிகர் டி எஸ் பாலையா வரா, எவன்டாது சாந்த கலவை ஓடுற பையன்? ஒன்று சாந்த ரொம்ப கட்டியாக குழைச்சிருப்பான், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக குழைச்சிருப்பான். கெட்டுக்கு எப்படி குழைக்கணும், பூச்சிக்கு எப்படி குழைக்கணும் தெரியாதா? முதல்ல கொஞ்ச நாளைக்கு வேலையை படிச்சுட்டு வேலைக்கு வாங்கப்பா. நடிகர் சிவாஜி கணேசன், அம்பா நாங்கள் எங்கள் யார் வீட்டுக்கு வேலைக்கு போகிறாலும் ஒரு 11 மணி ஆயிடுச்சுன்னா காப்பி கொண்டாந்து கொடுப்பாங்க, ஒரு வடையும் கொடுப்பாங்க. மணி 12 மணிக்கு மேலாது ஒன்றுமே கவனிக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் எங்களை கவனிச்சாத்தான் நாங்கள் கூட கொஞ்ச நேரம் வேலை பார்ப்போம். நடிகர் சந்திரசேகர் வரா, என்னது உங்களுக்கு நல்லா இருக்கா? வீட்டுக்காரங்க பாரு, 690 ரூபான்னு சொல்லி கூலி வாங்குறீங்க, அவர் எங்கள் கையில் 500 ரூபா மட்டும்தான் கொடுக்குறீங்க. நடிகர் டி ராஜேந்தர், இந்த பாருப்பா என் தோளில் போட்டு வளர்த்த என் தங்கச்சியாவே இருந்தால் டிக்கெட் எடுக்கலாம், கண்டிப்பா நான் இறக்கி விட்டுருவேம்மா. நடிகர் முசலிமணி, என்ன போயிட்டு காயம் காட்டாலி 100 ரூபா நோட்டை கொண்டு வந்திருக்க, சரியா சில்லறைய கொண்டு வாங்க. அப்படியாக முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், கொடிய கொரோனா தொற்றை நாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அறிவுறுவை தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெயலலிதா அம்மா பேசுறாங்க, அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்கும் உரிய அன்பான பொதுமக்களே, இந்த கொடிய கொரோனாவை நாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் வெளியே சென்று விட்டு வந்தால் 20 நொடிகளாவது கண்டிப்பாக சோப்பால் கைகளை கழுவிக்கொள்ளுங்கள். அனைவருமே தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். நன்றி.